வணக்கம். என்னுடைய பெயர் மாதினி அர்மச்சந்திரலிங்கம். நான் தமிழீழ பெண்கள் அணியுடைய கேப்டன். நாங்கள் இன்றைக்கு ஃபைனல்ஸ் விளையாட போகிறோம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. எங்கள் மாவீரர்களுடைய கனவு இது, எங்கள் தமிழ் மக்களுடைய கனவு இது. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாவை பெற்றோர்கள் வந்து போகிறோம் போர்க்களத்தில். இப்போ நாங்கள் வந்து ஃபீல்டில் போகிறோம். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் தீபன். தமிழீழம் உமன்ஸ் ஃபுட்பால் ஹெட் கோச். கொனிஃபா நடத்துகிற 2024 வேர்ல்ட் கப் நோர்வேயில் போதோ நாங்கள் ஃபினாலுக்கு குவாலிஃபைடாக இருக்கிறோம். இது 2 வருஷ ப்ரொஜெக்ட். இந்த 2 வருஷ ப்ரொஜெக்டில் வந்து நாங்கள் நிறைய சவாலை சந்தித்து 1.5 கிழமையில் வந்து 22 பிளேயர்ஸை ட்ரைனிங் பண்ணி ஃபினாலுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம். இது எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி. இது ஒரு லாங் ப்ராஜெக்ட். என்னென்னா எங்களோட பிள்ளைகளுக்கு அவரேஜ் 20 வயசு. அப்போ இன்னும் நிறைய வேர்ல்ட் கப் அவள் விளாடுவினம். இதிலே அவையில் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கணும். ஸோ நாங்கள் நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் நாங்கள் கொடுப்போம் ஃபீல்டில். எங்களை நம்புங்கோ. உங்களோட உற்சாகம் எங்களுக்கு தேவை. நாளைக்கு நாங்கள் வெல்றோம். வணக்கம். என்னுடைய பேர் மதியழகன். நான் தமிழீழ உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் இணைப்பாளராக இருக்கின்றேன். தற்பொழுது இங்கே நோர்வே பூடோவில் நடைபெற்று கொண்டிருக்கும் கொனிஃபா மகளிர் உலக கிண்ணத்துக்கான உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டியிலே எங்களுடைய மகளிர் அணி இறுதியாட்டத்துக்கு தெரிவாகி இருக்கிறது. இது 2022 நாங்கள் மகளிர் அணியினை உருவாக்கியதிலிருந்து இன்று வரை உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆண்களை விட பெண்கள் மிகவும் உறுதியாகவும் உத்வேகத்தோடும் கட்டுறுதியோடும் தேசிய அணியில் இடம்பெற்று இந்த விளையாட்டின் மூலமும் எங்களுக்கு நடந்த இன அழிப்பை இந்த சர்வதேசத்துக்கு கொண்டு வரலாம் என்ற அந்த உறுதியோடு தங்களுடைய அடையாளங்களை தேட வழிகிட்டு இருக்கிறார்கள். நாங்கள் கண்ட கனவை தங்களின் கனவாக தங்களுடைய நெஞ்சிலே சுமந்து களமாடுகின்றதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பெரு மகிழ்வாகவும் பூரிப்பாகவும் இருக்கின்றது. மிக்க நன்றி. வணக்கம். நான் அலில். தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்டத்தில் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கிறேன். ஒரு பெரிய அனுபவம் எனக்கும். 2 வருஷத்துக்கு முதல் தான் இந்த டீமை ஜாயின் பண்ணினான். இந்த டீமில் சேர்ந்ததுலேருந்து நிறைய அனுபவங்கள் கற்றுக்கொண்டேன். 2 கிழமையாக இப்போ 22 வீராங்கனைகளோட இங்கே நோர்வேயில் ஒஸ்லோவில் பயிற்சியும் எடுத்து இப்போ போடோவில் ஃபைனலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பின்னேரம் 2 மணி அளவில் எங்களோட ஃபைனல் தொடங்குது. ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக தாங்கோ. என் பேர் சங்கரி. நான் தமிழில் மகளிர் உதைப்பந்தாட்ட அணியின் முகாமையாளராக இருக்கிறேன். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஓஸ்லோ போதோலிருந்து இந்த 22 பொம்பளை பிள்ளையில ஒரு கனவோடு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தமிழகத்துக்காக விளையாடணும் வந்தது. அதுவும் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ்ன்றதும் அது அவங்க தமிழ் கலா சமுதாயத்தில் அது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம், ரேஸில் சப்போர்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம். ஸோ இந்த பிள்ளையில வந்து முதல்ல ஆதரித்த அந்த பெற்றோரை நாங்கள் நன்றி கூட ஆசைப்படுறோம். இந்த பெற்றோருக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் முக்கியமாக பெண்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் தான் இந்த ஃபைனல் மேட்ச் நாங்கள் நாளைக்கு விளையாடி வெல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் கல் அல்ல, இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விதிக்கிற ஒரு ஆரம்பத்தில் தான் இந்த கப்பு நன்றிட்டு போகிறோம். வணக்கம். என் பேர் அபிராமி சண்முகரத்னம். நான் டெஃபா உமன்ஸ் டீமுக்கு உடல் பயிற்சியாளர், அதாவது கைரோப்ராக்டர் பெர்ஃபார்மன்ஸ் தெரப்பின்னு கூப்பிடுவினம். கனடாலேருந்து வந்திருக்கிறேன். இந்த பாஸ்ட் 2 வீக்ஸால் இந்த டீமுக்கு நோ எல்லாத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெக்கவரின்னு கூப்பிடுவினம் அதை ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். கன கஷ்டங்களும் சந்திச்சிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஹோட்டலில் இருந்து பிச் நிலத்தில் இருந்து பெஞ்சில் இருந்து ட்ரீட் பண்ணி இருக்கிறோம். அதுவும் நோர்வே மக்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறோம். ஸோ அதுக்கு நன்றி. இன்றைய மேட்ச் நாங்கள் தான் ஜெயிப்போம். வணக்கம். ரெண்டு பேர் அஜினி. நான் தமிழீழ உமன்ஸ் டீம் என்ற அசிஸ்டன்ட் டீம் மேனேஜராக இருக்கிறேன். என்னோட ஜேர்னி உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி இருந்தது. இந்த 22 பிளேயர்ஸ் பார்க்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து விளையாடணும் கனவு வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு அது இட் பிகேம் ஃபுல்ஃபில்ட். ஸோ உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி ஃபார் மீ. அண்ட் ஐ ஆம் வெரி அப்ரிஷியேட்டிவ் அண்ட் ஹாப்பி தட் அவர் தமிழில் உமன்ஸ் டீம் மேட் இட் டு த ஃபைனல்ஸ். ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் சுஜன். நான் தமிழீழம்
மகளிர் உதை பந்தாட்டம் அணியில் அசிஸ்டன்ட் கோச்சாக வந்திருக்கிறேன். இன்றைக்கு நடக்க போகிற குனிஃபா நடத்தின் வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து எங்களோட தமிழ் பெண்கள் ஃபைனல் வந்து நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஒரு கிழமையாக வந்து அதுக்கு மகிழ்ச்சி கொடுத்து இங்கே ஃபைனலுக்கு வந்ததுக்கு எனக்கு சரியான பெருமையாக இருக்குது. அதே நேரம் அவையில திறமையும் பார்த்து நான் சரியான இன்ட்ரெஸ்ட் ஆகியிருக்கேன். இந்த பயணம் வெறும் ஆரம்பம், இது தொடரும்.